நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த உன்னர் கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் ஆதியில் இருந்ததைப் போல் என்றோம் என்றோம் சதா காலமும் உண்டாவதாக. நமக்கோ விண்ணகமே தாய் வீடு. பிரிபெருங்கள் புத்தகம் 3:20 வாசிக்கிறார், பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் கிறிஸ்துவின் மூலம். கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அந்த பரிசாகும். கடவுள் நமக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவ கடவுளை தேடுவதுதான், கடவுளை அடைவதுதான் நம்மளுடைய மாபெரும் அழைப்பு என்பதை உணர்ந்தது நாள்ல ஆண்டவரை முகமுகமா தரிசிப்பதற்கு இறைவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்வான், இந்த நாளுக்காக நன்றி சொல்வான். இன்று ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை, இந்த மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இந்த மாதத்துல விடுதலை என்ற சிந்தனையில மிக சிறப்பானது நம்முடைய நாட்டுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாள்ல ஆண்டவருடைய பிரசாதத்துல நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் தூய இதயத்துல நம்முடைய நாட்டு தலைவர்களை, நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுப்போம். நிறைவாக முழுமையாக பெற இந்த தேவன் தன்னையே கல்வாரி மலையிலே தாரை வார்த்து கொடுத்த தேவன். தான் செய்த பாவங்களுக்காக அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே கொடுத்த அந்த தியாக சமூகனுடைய பிரசாதத்தை உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நேரம் அழியா புகழோடு வாழ்பவர் என்று ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? தலை தாழ்த்துவோம். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது, எப்படி இந்த வல்லசுகளை செய்கிறார், இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா என்பவர்தானே, யோசேப்பு யாக்கோபு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார் அல்லவா, பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவரிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கின மதிப்பு பெறுவார் என்றார். அவளுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. அன்புக்குரியவளே, உள்ளூர் கத்திரிக்காய் சந்தைக்கு போகாது என்பது நம்முடைய கிராமப்புறங்களிலே சொல்லப்படக்கூடிய பழமொழி. அதாவது உள்ளூரிலே விளையக்கூடிய பொருட்களுக்கு உள்ளூரிலே மதிப்பில்லை என்பது இந்த பழமொழி நமக்கு
அழகாக சொல்லி தருகிறது. ஆனால் வெளி ஊரிலிருந்து மட்டமான பொருட்கள் வந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்க பயன்படுத்துவதற்கு நாம் விருப்பப்படுகிறோம். இந்த மனநிலை பொருட்களை பயன்படுத்துவதில் மட்டுமல்ல, சொந்த ஊரில் உள்ள திறமையானவர்களையும் நல்லவர்களையும் கூட இப்படி மதிப்பில்லாமல் பார்ப்பதிலும் காணப்படுகிறது. இதே மனநிலை தான் இந்த நட்சத்திரத்திலே இயேசுவின் ஊரில் இருந்த அந்த ஊர்க்காரர்கள் கொண்டிருந்தார்கள். அதாவது கலிலேயா மற்றும் யூதேயா முழுவதிலும் இயேசு ஒரு இறைவாக்கினர் அல்லது மெசியா என்று ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய சொந்த ஊரிலே அனைவருமே அவருடைய வல்ல பல காரியங்களை ஏற்க மறுத்து அவருடைய குடும்பத்தை ஏளனமாக எண்ணுவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு எண்ணுவது மனித மாண்புபடி மிகவும் தவறானது. நம் ஊரை சார்ந்தவர் இறைவாக்கினராக மெசியாவாக எண்ணப்படுகிறார் என்று பெருமைப்படுவதற்கு பதிலாக இந்த குடும்பத்தை சார்ந்தவர் இப்படியெல்லாம் பெயரெடுக்கிறார் என்று அங்கிருந்தவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். எனவேதான் சொந்த ஊரிலே இறைவாக்கினருக்கு மதிப்பில்லை என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை சூழல் கூட நம்முடைய ஊரில் உள்ள மனிதர்களை திறமையானவர்களை நாம் உயர்வாக போற்றுவோம், மதிப்பளிப்போம். நாம் பல வேளைகளில் அந்த ஊர்காரர்களைப் போல்தான் நம்முடைய மனநிலை இருக்கிறது. நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல் குடும்பமாக இருக்கலாம், பணி செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், அல்லது நாம் இருக்கிற நம்முடைய பங்காக இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க நல்லது செஞ்சாங்கன்னா, திறமையானவர்கள் இருந்தவனா, பல நல்ல காரணங்களை அவர்கள் முன்னெடுத்தாங்கன்னா, அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக நாம் அவர்களை பற்றி தவறாக பேசுகிறோம், புறமப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை அள்ளி வீசி அவருடைய பேருக்கு நாம் பங்கம் விளைவிக்கிறோம். இனி அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நற்கனி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த நற்கனி ஆண்டவரை பாருங்க. இயேசு என்ற ஊரில் இருந்த அந்த மக்களுடைய மனநிலை நமக்கு இருக்கிறதா? மற்றவர்கள் நல்லது செய்கிற பொழுது மட்டம் தட்டுகிற புறாமை பண்ணுகிற அந்த குணம் நமக்கு இருக்கிறதா? இந்த நாளில் நற்கனி ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே நான் வாழ்க்கையுடைய வாழ்க்கை சூழல மற்றவர்கள் நல்லது செய்கிற பொழுது அவங்களை நான் புகழாவிட்டாலும் கூட அவங்க பேரை கெடுக்காம புறாமப்படாம அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்காம நிதானத்தோடு செயல்படக்கூடிய அந்த அருளை ஆசிரியை தாங்க ஆண்டவரே. உம்முடைய பாதையை வழி நடத்துங்க ஆண்டவர்னு சொல்லி இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எப்படி நான் மறப்பது உன் தெய்வீக இரக்கத்தை, எனக்காய் வாழ்ந்தீரே பிறருக்காய் வாழ எனக்கு அருள் புரிவார். ஆள் கடலை போல அன்பு எதிலும் பெரியது, களங்கமாய் அல்ல. உங்களுடைய அன்பு கருணையிலிருந்து அன்பு பிறருக்கு தருவதுதான் உண்மையான அன்பு, தெய்வீக அன்பு. ஆண்டவரே தெய்வீக அன்பை, உங்களுடைய அன்பை என் வாழ்க்கையில உணர்ந்து உங்களுடைய பிரசத்தில் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசையும் தாங்க ஆண்டவர் சொல்லி உருக்கமாக ஜெபிக்கலாமா? எனக்காய் வாழ்ந்தீரே பிறர்க்காய் வாழ அருள் புரியும், எனக்காய் வாழ்ந்தீரே பிறர்க்காய் வாழ அருள் புரியும். எப்படி மறப்பாது சபையுரியான புத்தகம் 9:2 விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் எல்லாம் நேரிடும். நேர்மையானவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் மாசற்றவர்களுக்கும் மாசுள்ளவர்களுக்கும் பலி செலுத்தவர்களுக்கும் பலி செலுத்தாதவர்களுக்கும் விதித்துள்ளபடிதான் நடக்கும். பொல்லாருக்கு நேரிடும், விதிப்படியே நல்லாருக்கும் நேரிடும். நம்முடைய கடவுள் நம்மை இன்றுமே கைவிடாத கடவுள், நம்முடைய தேவன் நம்மை இன்றுமே கைவிடாத தேவன். நமக்கு எப்போ நல்லது மட்டும் நினைப்பார். இது நேரத்துல இது விரக்தியான நிலையில வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து கூட பண்டமிக்கும் ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
நம்ம எல்லாரும் நம்மை தூக்கி எழுந்திருக்கலாம், கூட இருந்தவங்க நம்ம பற்றி தவறா பேசிருக்கலாம். நேற்று சொல்வோம், ஆண்டவரே என்ன இருக்கிற இருக்கிறத குறுகிய நோக்கத்தை குறுகிய பாதை அகற்று ஆண்டவரே, நல்ல ஒரு விசுவாச நம்பிக்கை தாங்க ஆண்டவர் சொல்லி நம்மை ஆண்டுடைய கரன் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கடல் போல அன்பு ஆதில் பெரியதையா, ஆழ்கடல் போல உம்மன்பு ஆதிலும் பெரியதையா, கலக்கம் இல்லா கருணை அன்பு பிறர்க்கு தருபவரே, உன்பு செய்யும் ஆன்மீகம் வளருதல் நல்லது. எப்படி மறப்பது ஆண்டவரே, நான் எப்படி மறப்பது உம்முடைய அன்பை, உம்முடைய கருணையை, உம்முடைய கரிசனையை, உம்முடைய தேவ இரக்கத்தை நான் எப்படி மறப்பது? இனி வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், என் குடும்பத்துக்காக நீ செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை, இனி தனிப்பட்ட வாழ்க்கையில நீ செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை. நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கொண்டு ஆண்டவரே அது இறக்கத்தில் நினைச்சு நன்றி சொல்லுங்க. இந்த நாட்கள் ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனை, இதுதான் என் கஷ்டம், இதுதான் என் துன்பம், ஆசுவதிங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, உங்களுடைய கஷ்டம் இல்லாமல் ஒப்பு ஜெபிங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே. நோய் நொடிகள் வெச்சா தலைமுறை உள்ள கால் உள்ள எல்லா விதமான வியாதி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஆண்டவரே. வாயில கேன்சர், வாயில கேன்சர், இதே தாடி போட்டு அல்சர் வியாதி சுகமாக்குங்க, சக்கர வியாதி, சிறுநீரக வியாதி, சிறுநீரக கல், உடம்பல் அரிப்பு குணமாக்குங்க, தீராத வயிற்று வலி, முட்டு வலி, தலைவலி, கால் வலி, குருத்து வலி, தள்ளாடி தள்ளாடி நடக்கிற எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. இந்த முதல் வெள்ளிக்கிழமை என்று இனி நோய் நொடிகள் அவற்றையும் உம்முடைய பார்க்கும் செபிக்கிறேன். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்த ஆண்டவரே. தெய்வன் தொடுகிறார், தெய்வன் தொடுகிறார், தெய்வன் தொடுகிறார், தெய்வன் தொட்டு சுகப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதி ஆண்டவரே, சுகப்படுத்து ஆண்டவரே, தீர்த்து ஆண்டவரே, ஆளுக்காக வாங்க ஆண்டவரே, கைவிட்டாது ஆண்டவரே. இது வல்லமொழி ஆண்டவர், இது நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வருகிறார். என்னை குணப்படுத்தும் இயேசுவே, உம் இரக்கத்தால் என்னை நிரப்புமையா, நிரப்புமையா. அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீ